இனிமே நான் உங்ககிட்ட உண்மையை மறக்கிறதுல அர்த்தம் இல்லை. கோதையோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதை சரி பண்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், முடியல. காலம் கைமீறி போனதுக்கு அப்புறம் யார்தான் என்ன செய்ய முடியும்? இந்த தலைப்பிரசவம் சுகமா பிரச்சனை இல்லாம முடியும்னு என்னால உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யாரையாவது ஒருத்தரை காப்பாத்துறதுக்கே நிறைய போராட வேண்டியிருக்கு. இதுல ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்னா அது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. என்ன டாக்டர், ரெண்டு பேரும் பேசாம சைலண்டா இருக்கீங்க, என்னாச்சு? பேசுறதுக்கு எதுவும் இல்லையே கோத. அதான் கோத, பழைய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகே ஓகே டாக்டர். அப்போ நாங்க கிளம்புறோம் டாக்டர். ஓகே, இந்த ரிப்போர்ட்ஸ். தேங்க் யூ டாக்டர். வரேன் டாக்டர். டாக்டர், நான் ராஜா தான் பேசுறேன். ஏ ராஜா, ஃபோன் பண்ணா எதிர்மனையில யார் பேசுறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னாச்சு டாக்டர்? நீங்க முன்னாடி ஃபோன் பண்ண போது அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க அம்மா. டாக்டர், நான் அப்ப கோதையை உள்ள செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். ஓ காட், எங்க அம்மா என்னதுன்னு கேட்டாங்களா டாக்டர்? ஆமா கேட்டாங்க. நான் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா போச்சு. ஐ வெரி சாரி. ஒரு விஷயத்தை யார்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியாதா? அவசரப்பட்டீங்களே ராஜா. I'm very sorry, doctor. அப்போ நம்ம தண்ணி விட்டுக்கிற மாதிரி இதுவும் ஆயில் போடணும், என்ன சத்தம் போடுது வா. ஹார்ஸ் பவர் இருக்கிற வண்டிலாம் நிறுத்துறதுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குது. ரியல் ஹார்ஸ் பவர் ரொம்ப குஸ்ட்டு வந்து எனக்கு இந்த வீட்டில் தூங்குறதுக்கு இடம் கிடையாதா? என்ன கழுத்து நெரிச்சு கொள்ளுவேன்னு சொல்லிட்டு இங்க நிம்மதியா தூங்கினுக்குறேன். நீ இதுதான் சொல்லுவாங்க, உலகத்துல நியாயம் நேர்மை தர்மம் எல்லாம் செத்து போச்சுன்னு. கெட்டவனி நல்லா தூக்கம் வருதுன்னு நிம்மதியா தூங்குற, நல்ல மனசு படிச்சவன் நான் தூக்கம் வராம கையில சரக்கு வச்சுன்னு நல்லாட்டுன்னுக்குறேன். அதான் சொல்றேன் நான், அடிச்சு போதை மேல அழுத்தமா சத்தியமா சொல்றேன். நீ எந்த மருந்து வேணாலும் சரி, இந்த மருந்து மேல சத்தியமா சொல்றேன். ருக்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. தூக்கத்தை கூட கை வாங்குறான் இல்ல கடிக்கும் உனக்கு. ஃபேன் போட்டுக்கோ. இறைவா இறைவா, நாட்டுல நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதா இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த ருக்கு பொண்ணை அந்த படுபாவிக்கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னா. நான் மப்பில் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறியா? மப்பு ஏறாது, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன் நான். கவர்மெண்ட் சருக்குனா இது மப்பு கொஞ்சம் லேட்டர் தான் ஏறும், உனக்கு தெரியாதா? நன்றி இறைவா, நன்றி இறைவா. டம்ளரு வாட்டரு இல்லையே. சே, அரவிந்த் ஏற்கனவே காட்டிக்கிறானா? ரெடியா எடுத்து செய்யறான். காட்டிருந்தாலும் காட்டிருப்பான் துஷ்டாம. ஓகே.
வாதி வாட்டர் பாதி வாட்டர் பாதி வாட்டர் பாதி கலந்து செய்த கலவை நீ மிக்சிங் ஓகே எல்லாம் ஓகே. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. கடல்லேருந்து வரும்போது ஊறுகாய் பேக்கெட் வாங்கிட்டு வர வந்துட்டோம். சைட் டிஷ் இல்லாத இறங்காதே. எதனா வச்சுருப்போம் நான் சமையல் ரூமில், போய் பார்க்க வேண்டிதான். ஆ ஒரே இருட்டாகுதுடாப்பா. இருட்டில் சுவிட்ச் எங்கிறதுன்னு கண்டுபிடிக்காவது ஒரு லைட் போட்டு வச்சுட்டு கூடாது மடைய. அதோருது சுவிட்சு லைட்ஸ் ஆன். பிளாச உலகம் உனக்கே சொந்தம், செய்ட செய்ட செய்டா நிஜல்சா செய்ட செய்ட செய்டா. என்ன இது ஒரு சைட்டிஸ் கூட காணும். ஐயோ இவ்வளோ ஆயிலா? ஆயில் அதிகம் சாப்பிட்டா ஆயில் காலி ஆடுன்றது இவனுக்கு தெரியாது போல இது. சைடேஷ் சைடேஷ் இந்த டப்பா சைஸ் பார்த்தா இதுதான் உருகாயா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன். ஏய் பேட் ஸ்மெல் ஓல்ட் ஸ்டாக், வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாட்டில் நீதி நேர்மை நியாயம் தர்மம் எல்லாம் செத்து போச்சுன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். ஊர்கள்லாம் ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு தருவாங்க, தம் தூண்டு டப்பாவில் போட்டு தந்துக்கிறான்னா இது அவன் எவ்வளோ பெரிய பேமானியவன். ஒரு சின்ன ஸ்பூன் கூட வைக்கலையா அவன் கையிறது அப்படின்னா. ஆஹாஹா என்ன இது, ஊறுகாய் இவ்வளோ சூப்பர் டேஸ்ட் ஆகுது. ஆஹா ஊறுகாய் மாதிரியே இல்லைப்பா. ஆஹா சூப்பர் டேஸ்ட் பா. அது ஊறுகாய் அவசரம் அவசரம் அவசரம். உனக்கு தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாடுகிறேன் நீ. அப்பா ஐயோ தண்ணி இதோட காரமாகுது, தூக்கி போடுறாப்பா. ராமகிருஷ்ணா நீ அழகுள்ளவன் அறிவு உள்ளவன் திறமை உள்ளவன், உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுடா. இந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு என்ன பெரிய அழகான்னு நினைப்பான், அவனுக்கு உயரமாக அசிங்கமாகறான், ருக்கோ லவ் பண்ணுறான், அது மூஞ்சியும் மோர கட்டியும் தூங்குறேன்னு பார்க்குறான், இல்லைனா எழுப்பி வச்சு அடிச்சிடுவேன் ரவுடி. நான் என்ன இந்த ஊறுகாய் சாப்பிட்டா காசி படத்தில் ஒரு விக்ரம் கண்ணு மாதிரி ஆகுது கண்ணு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மண்டையும் எம்டி நீதாண்டா டேய். உன் மூஞ்சிக்கெலாம் ஒரு கல்யாணம் ஆடுறதே கஷ்டம், இதில் அந்த ரீட்டா மாதிரி ஒரு செகண்ட் வரை தேவைப்படுது அவனுக்கு. நாளைக்கு வந்து உன்னை அடிக்கிற அடியில் உன் மண்டம் மூஞ்சிலாம் எப்படி குடுது பாரு நீ. ஆனால் அந்த ரீட்டா இருக்கிறால அவளுக்கு மனசில் ரொம்ப பேர் இருக்குன்னு ஒரு நினைப்பு அவளுக்கு. ஐஸ்கிரீம் பேர் வச்சுன்னுக்குறா என்ன, அந்த மண்டையில தான் லவ் பண்ணியா நீ? என்ன லவ் பண்ணாட்ட ரீட்டா, லவ் பண்ணல வச்சுக்கோ, பெட்டர் செருப்பல்லே அடிப்போம் நான். ஆனால் ஒரு விஷயம் ரம்கி, இனிதான் நான் வந்து என்னையே விரும்புகிறேன், என்னையே நெசுகிறேன், என்னையே லவ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு அந்த சக்தியை கொடுத்தது அந்த சரகு தான். இல்லை குத்துருவேன், சரகு இஸ் கிரேட். ஐயோ ஊறுகாயெல்லாம் திந்து போச்சே, நான் எதை துண்டுறதுன்னு தெரியலையே. ஊறுகாய் திந்து போச்சுன்னா மறுபடியும் சரக்கு அடிக்கணும். தண்ணி ஊற்று. ஐயோ சரக்கும் திந்துச்சே, பசிது. ஒன்று என்ன பண்ணலாம், உள்ள இது இட்லி மாவு பார்த்தோம்னா ஊறுகாய் தெரியும்போது அதை எடுத்து ஒரு ரெண்டு இட்லி நம்மளே சாப்பிட்டுக்கலாம்னா. ஐயோ ஹேய் யாராவன் ஜில்லு இருந்தால் ராமகிருஷ்ணன் நேருக்கு நேர் மோத வாங்குறா, பின்னாடிலேயே தள்ளுறது, இது என்ன விளையாட்டு இது? இந்த உலகத்திலே நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் இந்த ராமகிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்குது.
ஏன்னா அந்த ராமகிருஷ்ணன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கிரேட்டு, அது நிச்சயம். இப்போ இல்லையே, நாம் இப்போ நடந்து போனால் நம்மளே கீழே வந்துடுவோம். அதை விட நம்மளே எப்படியாவது கஷ்டப்பட்டு படுத்துடுவோம். ஏன் ராமகிருஷ்ணா, ஓகேடா உனக்கு, அப்படியே சேஃபாக லேண்ட் ஆகிடு. அப்படியே கால் நீட்டுக்கோ. அப்படிதான் அப்படியே பின்னால் சாயி முள்ள முள்ள தலை அடிபட போகுது. அவ்வளோதான், மட்டை விட்டியா? அண்ணே, எப்போ வந்தீங்க? அது கதவு என்ன திறந்தா கிடந்தது? அதே ராத்திரி வந்து பார்த்தேன், கதவு திறந்துருந்தது. சரி, உனக்கு பாதுகாப்பாக இருக்குமான்னு நானும் இங்கே தூங்கிட்டேன். நான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கீங்களா? நல்லா தண்ணி அடிச்சுட்டு கவுந்து கிடக்கீங்க, ஏன் போய் சொல்கிறீங்க? அதான் தெரியுது இல்லை. அப்புறம் என்ன, ஏதோ பெரிய விசாரணை கமிஷன் மாதிரி கேள்விலாம் கேட்குறேன். நீ அண்ணே கொஞ்சம் காலை கீழே வச்சுங்க. உனக்கு மரியாதை குறைவாக இருக்குமானு தான் காலை மேலே வச்சேன், உனக்கே பரவாயில்லனா எனக்குண்ணா. அண்ணா இங்கே 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 கழுத்து வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடுங்க. எனக்கு அதை விட இங்கே பயங்கரமாக வலிக்குது, நீ பிடிச்சி விடு. பின்னண்ணா, நைட்டு ஃபுல்லாக ஆயா படுக்கலை படுத்துட்டு வந்துக்கிறேன்னு இங்கே ஒரு வசதியும் இல்லைன்னா அப்படியே படுத்துக்கிறேன், எனக்கு வலிக்காது. எனக்கு இதுப்பா காலங்காலத்தில் வள வளன்னு பேசினதுக்காத எனக்கு பசிக்குது. நைட்டே நான் சரியாக சாப்பிடல, போய் டிஃபனுக்கு எதனா முதல்ல ஏற்பாடு பண்ணு. போ டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுமா? என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஒரு மாதிரிண்ணா, ரெண்டு மாதிரி பேசுவேன். டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு, டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு. நீங்கள் போய் என்ன வேணுமோ டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணாத. நான் போய் சமையல் உள்ள பார்த்துட்டேன், இட்லி மாவு வருது, ரெண்டே ரெண்டு இட்லி ஜஸ்ட் போட்டு எடுத்துனவா. அவ்வளோதான், அதையும் பார்த்துட்டீங்களா? அது அது அந்த இட்லி இல்லை, உங்களுக்கு இல்லை, அது ருக்மணிக்காக வச்சுருக்கேன். அதுவும் என்ன மாதிரி தண்ணி வச்சு நைட்டு என் வீட்டில் படுத்துன்னு கிடையாது. அது பொல்லாதவனோட மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன், என்ன விளையாடுறீங்களா? அவளை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மொழியெல்லாம் பேத்துருவேன் நான். என்ன, உனதான் கை வாங்க தெரியுமா உனக்கு? என்ன எனக்கு இட்லி தர மாட்டேன், ருக்மணி தான் இட்லி தரணும்னு கேட்டால் முறைகிறேன். நீ என்ன என்னத்துக்கு ருக்மணிக்கு இட்லி தரணுன்ற? நீ இருங்க இருங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த எம்டி ஒரு வசி மருந்து கொடுத்துருக்காருல, அதை வந்து இட்லியில் கலந்து ருக்மணிக்கு கொடுக்க போகிறேன். அப்போ தானே அவளுக்கு என்ன அவளுக்கு பிடிக்கும். அதுக்கு தான் புரியாமல் நீங்கள் பாட்டு கத்துறீங்களே, காலை கீழே போடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? பொம்பளைங்களுக்கு அல்வா கொடுப்பேன்னு பார்த்தா இட்லி கொடுக்குறேன். நீ சரிதான், போட்டோ இது அசிங்கமாக இருக்குது. இவர் ஃபோட்டோலாம் பேப்பரில் போட்டுக்கிறாங்க, ஃபேமஸ் கூட இல்லையே இவர். ஓஹோ, இறந்தவருக்கு கண்ணீர் அஞ்சலியா? அதான் செத்துட்டார்ல, அவர் ஃபோட்டோ எதுக்கு பேப்பரில் போடணும்? அவர் பார்க்க போகிறார். அதை விட என்ன மாதிரி அழகாக இருக்கிறவங்க ஃபோட்டோ போட்டாலாவது நாலு பேப்பர் எக்ஸ்ட்ரா விற்கும். இப்போல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் என்னை பேட்டி எடுத்து பத்திரிகையில் போட தான் போகிறீங்க, மைக் எடுத்து டிவிலேயே மூஞ்சி காட்டத்தான் போகிறீங்க. என்ன லேட் ஆகுது? அண்ணா அந்த டப்பாவை காணோம். அண்ணா அண்ணா இங்கே வாங்க. என்ன செவடா, நான் இவ்வளோ கத்துறியே? நீ இது அந்த வசிய மருந்து அங்கே வச்சுருந்தேன், காணோம் பார்த்தீங்களா? என்ன வசிய மருந்து காணுமா? அப்போனா ருக்குவங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டான்னு அர்த்தம். இன்னும் இந்த நாட்டில் நீதி நேர்மை நியாயம் தர்மம்லாம் பொழைச்சிருக்குதுன்னு அர்த்தம். என்னண்ணா வர வர ஆப்போசிட்டாக பேசிட்டே இருக்கீங்க, இது நல்லதில்லை உங்களுக்கு. ஆமாம், என்ன ஆப்போசிட்டாக பேசினுக்கிறாங்க? மூஞ்சிக்கு நேரம் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான் பேசினுக்கிறேன் நான். தூக்கலத்தில் எங்கேயோ தேடினா எப்படி? எங்கே வச்சு அங்கே தேடு போ. இந்த பாருங்க, அந்த இட்லி மாவு பக்கத்தில் வச்சுருந்தேன். எங்கே அது? நீங்கள் பார்த்தீங்களா இட்லி மாவு? அது பக்கத்தில் தான் இருந்தது. இட்லி மாவு பக்கத்தில் இது ஊர்கா பாட்டில் இருந்தது. ஊர்கா அங்கே இல்லை, அங்கே 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 இருந்தது தான் வசியம் மருந்து. அப்போ ஊர்கா பாட்டில் வசியம் மருந்து கலக்கிட்டியா நீ? இல்லைண்ணே, அங்கே இருந்தது வெறும் மருந்து தான். அதை பார்த்தீங்களா? வெறும் மருந்தா? இது கொஞ்சம் வா. இதுவா பாரு, இதுதான் என்னண்ணா இது, இப்படி வழிச்சு முழுங்கிருக்கீங்க? இல்லை, நேற்று ராத்திரி சாப்பிடும்போதே நினச்சி பார்த்தேன், சைட் டிஷ் சூப்பராகுதுன்னு. உங்கள் வீட்டில் எதுவுமே நல்லா இருக்காதே? இது அதான்ப்பா இது. என்னண்ணா நீங்கள் காரியத்தை கெடுத்து விட்டீங்க, இப்போ நான் என்ன செய்வேன்? என்ன பெரிய காரியத்தையே கெடுத்துட்டாங்க? இதை பாரு, இப்போ ஆஃபீஸ் தானே போக போகிறோம். எப்படியும் அந்த மண்டே இருக்கான்ல எம்டி, அவன் ரீட்டாக கவர் பண்ணுறதுக்காக எப்படியும் ஒரு ஸ்பேர் பாட்டில் வாங்கி வச்சிருப்பான். அவங்ககிட்ட கேட்டு அவனுக்கு வாங்கித்தரேன், தர மாட்டேன்னு சொன்னால் வச்சுக்கோ, அவன் மண்டேலே ரெண்டு போட்டு வாங்கி தரேன் உனக்கு நான். வேணாம் வேணாம், அந்த விவகாரமே வேணாம். உங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் தாறுமாறாக பேசுகிறீங்க. ஆஃபீஸில் வந்து வேறு தகராறு பண்ணுமா? வேணாம், நீங்கள் மூணு நாளைக்கு எங்கேயும் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருங்க, அதான் நல்லது. நான் மூணு நாள் இங்கேயே இருக்கணுமா? எனக்கு நானே வசியம் வச்சிங்கன்னா என்ன? இப்போ தான் நானே என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறேன், ஆஃபீஸ் வந்தால் என்ன பிரச்சனை வந்துடும்? இது பாரு,
பிரச்சனையிலேயே பிறந்து, பிரச்சனையிலேயே வாழ்ந்து, பிரச்சனையிலேயே குளிச்சு, பிரச்சனையிலேயே துண்ணு, பிரச்சனையிலேயே தூங்கி, பிரச்சனையிலேயே ஆப்பம் விட்டவன். நான் ஆபீஸுக்கு நான் வரதான் போறேன், என்ன பிரச்சனை அதுன்னு பாக்குறேன். நான் நீ வந்து பாருவா. அண்ணா வேணாம் வேண்டாம். ஒத்துக்க அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்ல முரண்டு பிடிக்கிறாங்களான்றது அவங்க கிட்ட பேசி பார்த்தா தானே தெரியும். அவங்க கிட்ட பேசாம நாமளே ஒரு முடிவு எடுத்தா எப்படி? ராதிகா, ருக்கு சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு நீயும் அமரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது முதலியே சொல்லியிருந்தா ஊரடியா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே, நான் சொல்லக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு அப்படி ஒரு இறக்க மனசு இருந்திருந்தா நாங்க டெல்லியை விட்டு வந்திருக்க மாட்டோம் கண்ணன். பழசெல்லாம் இப்ப எதுக்கு ராதிகா? சரியோ தப்போ, நீ டெல்லியில இருந்து இங்க வந்தாச்சு, உனக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் எடுத்து. இப்ப நீ அமர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது இந்த ரெண்டு குடும்பத்தோட மான பிரச்சனைன்ற சூழ்நிலை வந்தாச்சு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்றது தான் நாம இப்ப யோசிக்கணும்.